தென்னாப்பிரிக்க மண்ணில் திணறும் கிட்மேன், ரோஹித் சர்மாவை அடக்குவதில் ரபாடா மாஸ் சாதனை, மோசமான சரிவில் இருக்கும் இந்தியா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் லவர்கள் வணக்கம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தென்னாப்பிரிக்கா மற்றும் இந்திய அணிகள் மோதும் இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் டிசம்பர் 26 தேதியான இன்று செஞ்சூரியன் நகரில் துவங்கியது. கிறிஸ்துமஸ் தினத்தின் அடுத்த நாளான பாக்ஸிங் டேயான இன்று மழையால் சற்று தாமதமானதால் இந்திய நேரப்படி மதியம் 2 மணிக்கு துவங்கிய இந்த போட்டியில் டாஸில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது. இந்தியனில் ரவீந்திர ஜடேஜா காயத்தால் விலகியதால் அஸ்வின் விளையாடுவார் என்று தெரிவித்த கேப்டன் ரோஹித் சர்மா இளம் வீரரான பிரதீப் கிருஷ்ணா அறிமுக வீரராக களமிறங்குவதாகவும் அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து பேட்டிங்கை தொடங்கிய இந்தியாவுக்கு கேப்டன் ரோஹித் சர்மா ஆரம்பத்திலே ரபாடா வேகத்தை தாக்குப்பிடிக்க முடியும் 5 ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தாருங்க. குறிப்பாக தம்முடைய பலமான புல் ஷாட்டை அடிக்க முயற்சிக்கும் போது தவறாக கணித்த காரணத்தால் ரோஹித் சர்மா அவுட் ஆனது ரசிகர்களுக்கு ஏமாற்றமாக அமைந்தது. இதனையும் சேர்த்து தென்னாப்பிரிக்கா மண்ணில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா இதுவரை 14 ரன்கள், 6 ரன்கள், 0 ரன்கள், 25 ரன்கள், 11 ரன்கள், 10 ரன்கள், 47 ரன்கள், 10 ரன்கள் மற்றும் 5 ரன்கள் என வெறும் 128 ரன்களை 14 என்ற மோசமான சராசரியில் எடுத்து திணறி வருகிறார். மறுபுறம் டெஸ்ட், ஒருநாள், T20 ஆகிய அனைத்து வகையான சர்வதேச கிரிக்கெட்டில் சேர்த்து ரோஹித் சர்மாவை அதிக முறை அவுட் ஆக்கிய பவுலர் என்ற அபாரமான சாதனையை ரபாடா படைத்துள்ளாருங்க. இதுவரை ரோஹித் சர்மாவை ரபாடா 13 முறை அவுட் ஆக்கியுள்ள நிலையில் இதற்கு முன்பாக நியூசிலாந்து டீமை சேர்ந்த சவுத்தி 12 முறை அவுட் ஆக்கியதே முந்தைய சாதனையாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இந்த போட்டியில் SSV ஜெய்ஸ்வாலை 17 ரன்களில் அவுட் ஆக்கிய அண்ட்ரே பர்கர், அடுத்ததாக வந்த மற்றொரு வீரரான சுப்மன் கில்லை 2 ரன்களில் அவுட் ஆக்கி மிரட்டலான பவுலிங்கை வெளிப்படுத்தினாருங்க. அதனால் 91 என இப்போட்டியில் மிகவும் மோசமான துவக்கத்தை பெற்ற இந்தியா திண்டாடி வருகிறது. களத்தில் விராட் கோலி மற்றும் சிராசையர் ஆகியோர்கள் சரிவை சரி செய்ய போராடி வருகிறார்கள். வரலாற்றில் இதுவரை தென்னாப்பிரிக்கா மண்ணில் ஒரு முறை கூட டெஸ்ட் தொடரை வெல்லாத இந்தியா அந்த குறையை இம்முறையாவது போக்க வேண்டும் என்ற லட்சியத்துடன் இந்தியா களமிறங்கியுள்ளதுங்க. ஆனாலும் இப்படி ஆரம்பத்திலே சுமாரான பேட்டிங்கை வெளிப்படுத்திய இந்தியா தடுமாற்றமான துவக்கத்தை பெற்றுள்ளது. இதனால் ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துள்ளதுங்க. இந்த டெஸ்ட் தொடரை இந்தியா வெல்லுமா வெல்லாதான்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க பிரான்ஸ்.